இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ பயிற்சிகள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. எந்த பயிற்சியை நம்ம கத்துக்கணும், எந்த பயிற்சி, ஒரே பயிற்சி பண்ணா எல்லாமே தெரிஞ்சோமோ அந்த பயிற்சியை தான் கத்துக்கணும். அதுக்கு பேர் தான் வித்தை. இல்லை என்றால் எப்படி வித்தை ஆகும்? எந்த ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் உங்களுக்கு வேறு எதையும் நீங்கள் பெற வேண்டாமோ அதற்கு பேர் தான் உண்மையான ஞானமாக இருக்க முடியும். யோசிங்க, மிக உயர்ந்த ஞானம் என்பது என்ன? யோசிங்க, மிக உயர்ந்த ஞானம் என்பது என்ன? ஒருவன் முழு சரணாகதி நிலையில் இருக்கும் போது அவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் ஞானத்தின் வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். ஏன்? கள்ளம் கபடமற்ற தன்மையில தான் அவன் வார்த்தைகளே வரும். கள்ளம் கபடமற்ற சுத்தமான பரபிரம்ம நிலையே ஞானம். எப்படி வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம் ஞானம்ன்றதுக்கு. அந்த ஞானத்தை பின்பற்றி ஒரு மனிதன் உயர்ந்தானா, அதான் கேள்வி. தேவைப்பட்டா உயரலாம், இல்லாட்டினா இந்த உயர்தல் என்பது பொருளாதார ரீதியான உயர்தல் மட்டுமல்ல, இந்த ஜீவசமாதி அப்படின்ற நிலைமைக்கு போறதும் உயர்ந்த வழிபாடு தான், உயர்ந்த விஷயம் தான், உயர்ந்த நோக்கம் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் லைஃப்ல வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நார்மலான வாழ்க்கை வாழ்றதுக்கும் இந்த யோக வாழ்க்கையை வாழ்றதுக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதை தெரிஞ்சுக்கணும். நல்லா பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன உணர்வு உட்கார்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு சென்ஸ் ஆகும். சம்மந்தமே எல்லாம் பட்டுன்னு படபடப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஆகிறது இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட தன்மையை நீ உணர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தன்மைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாவரங்களிடமும் விலங்குகளிடமும் பறவைகளிடமும் பேச ஆரம்பிக்கும், அது கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. விளையாட்டு காரியில் உண்மைதான். என் ஒரு பேரட் காக்காவை காக்கான்னு கூப்பிடு பேசாதா? சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக 100% இந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளும். மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளும் போது அதற்கு தகுதியான ஆளாக நீங்கள் இல்லை என்றால் உங்களால் 100% வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, யோகத்துக்கு மட்டும்தான் லிமிட்டே கிடையாது. முடிவற்றது, இதுக்கு ஏது எல்லை? எல்லையற்றது, எல்லையற்றது, பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. இந்த எல்லையற்று பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கின்ற இந்த பரபிரம்மத்திடம் ஐக்கியமாவதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மண்டை வெடிச்சிடும். ஏன் வெடிக்கும்? எவ்வளவு தாங்குவீங்க? எவ்வளவு ரகசியத்தை தாங்குவீங்க? அண்ட சராசரம் முழுது எத்தனை ரகசியத்தை தாங்கிடுவீங்களோ? மூளை 10 தாங்குமா? யோசிங்க, எப்படி நிற்கும் உடம்புல, எப்படி உயிர் தங்கும்? ஆசைக்கு வேணா இப்படிதான் இருக்கா அப்படிதான் இருக்கான்னு சொல்லி ஊர சுத்தி பாக்குற மாதிரி உயிர் தன்மையில சுத்தி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலயுமே உங்களுக்கு ஆசை போயிடும். இதுவும் நிரந்தரம் அல்ல. அதனாலதான் சொல்றாரு ஓஷோ, த ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் இஸ் ரீச்சிங் த எம்டினஸ் சூஃபிஸ் கால்ட் இட் ஃபனா அப்படின்றாங்க. நம்ம எப்படி சூன்யம்ன்றமோ அந்த மாதிரி இந்த இஸ்லாமிக் பீப்புள் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபனா அப்படின்றாங்க. அந்த ஸ்டேட்டா, அந்த நிலையை, எத சூன்ய நிலைய ஃபனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஓஷோ என்ன சொல்றாரு, ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்ன்றதே என்ன? அந்த ரீச்சிங் எம்டினஸ், அந்த ஜீரோனஸ் தான் உயர்ந்த கட்டம் அப்படிங்கிறாரு. All the things are just mind games. அப்படின்னா என்ன? காத்துல பறந்தாலும், தண்ணில நடந்தாலும், விஷத்தை குடிச்சு உயிரோட இருந்தாலும், இது அனைத்தும் ஜஸ்ட் மைண்ட் கேம்ஸ், அவ்வளவுதான். ஏன் இதை வைத்து உங்களால் மோட்சகதிக்கு போக முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. இந்த ஆற்றலை வைத்து உங்களால் மோட்சகதிக்கு போக நிச்சயமா போக முடியாது. ஆற்றல் என்பது வேறு, அர்ப்பணிப்பு என்பது வேறு. ஆற்றலிற்கும் மோட்சத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஆற்றல் உள்ள பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், பல பிரச்சனையில சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்? ஆசைகள் அதிகப்படுத்திட்டே போனதுதான் காரணம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஆசைகளை குறுக்கி கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் சேஃப்டியா இருப்பான். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்றப்ப அதை பயன்படுத்தணும் தான் தோணுமே தவிர பயன்படுத்தாம இருக்கணும்னு யாருக்குமே தோணாது. ஆனா பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த டெஸ்ட் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, சுத்தி 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 சுத்தி.
இந்த தன்மையில இருக்கிறதுனாலதான் அவர்களுக்கு பெயர் ஞானிகள். இந்த தன்மை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வரவே வராது. ஏன் வராது? அவர்களுடைய தன்மை அப்பேற்பட்ட தன்மை. யாருக்காகவும் வாழாம என்னைக்கு ஒருத்தன் அந்த இறைவனே கதி அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறானோ அப்படியும் அடையலாம். இறைவனே கதின்னு இல்லாம மக்களே கதின்னு கருத மக்களுக்கு உண்மையான சேவை செய்யறவனும் இறைவன் அடையலாம். இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, எது மனம் சீக்கிரம் லயமாகுதோ, அந்த பாதையில் அந்த வழியில் நீங்கள் செல்லுங்கள். உயர்ந்த கட்டத்தை சீக்கிரம் அடைந்து விடுவீர்கள். இப்போ இன்னைக்கு நான் வரேன், நான் வந்து திருப்பதிக்கு வர்றதுக்கு காட்பாடி ரூட் தான் பக்கம்னு சொன்னா அப்படின்னா திருப்பதிக்கு அந்த பக்கம் இருந்து வரவன் ஏன் காட்பாடி வரைக்கும் வந்து சுத்தி வரணும்? ஸ்ட்ரெயிட்டா திருப்பதி வந்துட வேண்டியதானே? என் பேச்சை கேட்டான்ற ஒரே காரணம் காட்பாடி வந்து வந்தா பக்கம் தான் நான் சொல்லிட்டேன். அலசியாராயம் வந்தா எவ்வளவு தூரம் சுத்தி வருவோம்? அப்ப என்ன, நமக்கு தெரிந்ததே எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஞானத்தின்படி நமக்கு தெரியாததையும் சொல்லணும். அதான் ஹைலைட்டே அதுல. அது எப்ப வரும்? அப்படி வரும், ஸ்பான்டனியஸா ஸ்பாட்ல வரும். அது எப்ப வரும்? அதுக்குண்டான பயிற்சி நிலைகள் இருக்கும்போது மட்டும்தான் அது வெளிப்படுமே தவிர மற்ற நேரங்களில் அது வெளிப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது.